நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி வீட்லயே நம்ம வெண்ண செய்யறதுன்னு பார்க்க போறோங்க ஆமாங்க நான் தினமும் வாங்குற பால்ல இருந்து பாலாடைய டெய்லி எடுத்து ஒரு பாக்ஸ்ல சேர்த்து வச்சுட்டே வருவேன் அந்த பாக்ஸ ஃப்ரீசர்ல வைப்பேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆன பிறகு அந்த மொத்த பாலாடையும் நான் என்னைக்கு வெண்ணெய் எடுக்க போறேனோ அன்னைக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வெளியில எடுத்து வச்சிருவேன் ஒரு பாத்திரம் நிறையா ஐஸ் வாட்டரும் ரெடியாக வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பாலாடைய பாதி அளவுக்கு நிரப்பிட்டு பாதி அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஃபுல்லாக நிரப்பிட்டு ஃபுல்லாக மிக்சியில் கண்டினியூஸாக ஒரு ஃபை அஞ்சு நிமிஷம் ஓட விடுங்க அஞ்சு நிமிஷம் ஓட விட்டிங்கன்னா அழகாக வெண்ணெய் திரண்டு வரும் பாருங்க பாருங்கள் மிக்சி ஜாரில் எப்படி வெண்ணெய் திரண்டு நிற்கிதுன்னு அந்த வெண்ணெய் கிரீமியாகி அதுக்கப்புறம் வெண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நீங்கள் மிக்சியை ரன் பண்ணணும் கண்டிப்பா ஐஸ் தண்ணி தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா இந்த ப்ராசஸ் வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கவே இருக்காதுங்க இப்ப பாருங்க எவ்வளவு அழகா வெண்ணெய் திரண்டு வந்திருக்குன்னு இந்த திரண்டு வந்த வெண்ணைய நம்ம அழகா கையாலேயே உருட்டி உருட்டி அதுல இருக்க தண்ணி பூரா வெளியேத்திடணுங்க நல்லா உருட்டி தண்ணி வெளியேற்றின பிறகு இன்னொரு ஐஸ் தண்ணி இருக்கிற பாத்திரத்திலேயே நீங்க போட்டு வைங்க கண்டிப்பாக இதுக்கு இந்த ப்ராசஸ் செய்யும்போது தண்ணி ரொம்ப சில்லுன்னு ஐஸ் இருக்கணும் அப்போ தான் இந்த ப்ராசஸ் செய்யவே முடியும் அதுவும் ஈஸியாக மிக்சியில ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பாலேடுகளையும் ஐஸ் வாட்டரோட மிக்சியில அடித்து நம்ம வெண்ணை நல்லா உருட்டி எடுத்து சேர்த்து ஒரு டப்பால சேர்த்து வச்சுக்கலாங்க இதை வந்து ஃப்ரீசரில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் எப்போ உங்களுக்கு நெய் தேவையோ அப்போ எடுத்து இதை காய்ச்சிக்கலாம் இப்போ இந்த பாத்திரம் எல்லாம் இருக்கும் அது நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம் அது லேசா நீங்க வெந்நீர் வந்து இன்னொரு பாத்திரத்துல இந்த ப்ராசஸ் செய்யும் போதே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாத்திரம் எல்லாத்தையும் நீங்க வெந்நீர்ல லேசா முக்கி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசு பிசு தன்மை எல்லாம் போயிடும் நீங்க எப்பவும் போல ஜெல்லு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க எவ்வளோ அழகாக வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன்னு இந்த வெண்ணெயில நான் உங்களுக்கு எப்படி டெய்லி யூசேஜ்க்கு யூஸ் பண்றேங்கிறத காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்ரீமியாக வருது பாருங்க இது தேவைப்படும் போது நீங்க வந்து ஃப்ரிட்ஜிலேயே ஃப்ரெஷ் ரூம்ல வச்சுக்கலாம் அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ரேக் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த வெண்ணை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையா இருக்குங்க வெறுமனையாக பிரெட்ல வெண்ணெய் தடவி சாப்பிட்டாலே டகாசமா இருக்கும் இனிமே வீட்லேயே நீங்க வெண்ணெய் செஞ்சுக்கலாம் வேஸ்டா தூக்கி பாலாடைய வெளியில போடாதீங்க இந்த வெண்ணெயிலிருந்து தேவைப்படும் போது நான் நெய் நெய்யாக உருக்கிக்கிற வீடியோவையும் நான் தனியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டச்சுன்னா நீங்கள் அதையும் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நான் இதே மாதிரி வீட்லேயே பால்ல இருந்து பன்னீர் தயாரிக்கிறது சீஸ் தயாரிக்கிறது எப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க அதையும் போய் செக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடையில் போய் எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்காமல் வீட்டிலேயே சீக்கிரமாக சுலபமாக செஞ்சு சாப்பிடலாங்க